Now we see question number 6, marginal cost function of a product is given and fixed cost is 500 rupees. Find the total cost and the average cost. Total cost to average cost number kandupidikkanum. Total cost na C kandupidikkanum, average cost na C by X. Average appadinaave number of output ala divide pannuvom. Inge vandu by X. So irudhi nilai செலவு சார்பு தென் மாறா செலவு 500 மொத்த செலவு சராசரி செலவு கண்டுபிடிக்கணும். இது பிக்சர் காஸ்ட் அப்படிங்கிறது கே வேல்யூ சி வேல்யூ கே வேல்யூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த பிக்சர் காஸ்ட் போட்டுருவோம். இப்போ யாருமே மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் இறுதி நிலை சார்பு இது வந்து கொடுத்துருக்கு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த செலவு சார்பு கண்டுபிடிக்க சி அப்படின்னா மொத்த செலவு சார்பு இதை கண்டுபிடிக்கணும்னா அது அப்படியே இன்டர்கிரேட் பண்ணணும். டிசி பை டிஎக்ஸ் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, எம்சி எம்சி ஈக்குவல் டு டிசி பை டிஎக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எம்சி. எம்சியை இன்டர்கிரேட் பண்ணுறப்ப யார்கிட்டையும் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு இன்டெக்ரல் 100 மைனஸ் 10x ப்ளஸ் 0.1 எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டிஎக்ஸ். மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷனை இன்டெக்ரேட் பண்ணுறப்போ யூஆர் கெட்டிங் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் தட் மீன்ஸ் சி. அப்போ இன்னைக்கு வந்துட்டு 100x மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தென் ப்ளஸ் 0.1 எக்ஸ் கியூப் பை 3 தென் ப்ளஸ் கேன் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி சி இருக்கு, இதுக்குலாம் நம்ம சி போடுவோம், இங்கே கே போட்டிருக்கோம். பட் கேயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, 500 அப்படின்னு சொல்லி இட் இஸ் கிவன். ஸோ இதில் அறுத்துட்டேன் அந்த இடத்துல 500 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ். ஸோ இதை அப்படியே எழுதிட்டு பை எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் 0.1 எக்ஸ் கியூப் பை 3 இங்கே 500 தென் டிவைடட் பை எக்ஸ். இது வந்து பார்க்கலாம் ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு பாண்டா வந்து சி பை எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஒவ்வொரு எக்ஸ்லையும் நம்ம இந்த எக்ஸை ஒவ்வொரு டேர்ந்து கொடுப்போம். ஸோ இங்கே வந்து 100 ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே பை 2 இந்த பை 2 இங்கே 100 இந்த இடத்துல வரக்கூடியது தென் ப்ளஸ் 0.1 எக்ஸ் ஸ்கொயர் பை 3 தென் ப்ளஸ் 500 பை எக்ஸ். இதை கொஞ்சம் நான் ப்ராப்பராக எழுதுறேன். இந்த எக்ஸை ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம எடுத்துக்கோம். ஸோ 100 எக்ஸ் பை 2 தென் ப்ளஸ் 0.1 எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஏன்னா இந்த எக்ஸும் இதில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அடுத்தது 500 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 500 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இது வந்து கரெக்டு. இது இந்த லைன் வந்து ஒன்றாவே இருக்குது, ஒரு தப்பு இல்லை. எக்ஸ் பை 2 அப்படின்னு சொல்லுது. தேங்க்யூ.